பிபி டேஸுடைய ஸ்டேபிள்லேருந்து புதுசாக லான்ச் ஆகிருக்கிற வெங்கல உருளி, கிட்டத்தட்ட 3 kg வெயிட் இருக்கிற இந்த உருளி வந்து ஃபேன்டாஸ்டிக் மோல்டட் மெட்டீரியல். இது வந்து டைரெக்டாக வந்து இந்த டின் கலாயெல்லாம் இல்லாமல் டைரெக்டாக குக் பண்ணலாம், ரோஸ்ட் ஆகிட்டே இருக்கும், வெஜிடபிள்ஸ் எல்லாம் அடியே பிடிக்காது, அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஸ்கின் டிசார்டர்ஸ், அதாவது ஆக்னே பிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு வெங்கல பாத்திரத்தில் சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னுவாங்க. குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல வெண்கல பாத்திரத்தை சமைக்கிறதுக்கு சாப்பாடு கொடுத்தோன்னா கட் ஹெல்த், அதாவது இன்டெஸ்டைன், அதில் டைஜஸ்டிவ் சிஸ்டமில் இருக்கிற எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வெங்கல பாத்திரத்தில் நீங்கள் உங்கள் வீட்டில் சமைக்கிறதுக்காக வி ஹவ் லான்ச் இட். அது கூட பித்தளையில் செஞ்ச இமாம் தஸ்தா, அதாவது சின்ன சின்ன குவான்டிட்டி இஞ்சி பூண்டு பச்சை மிளகெல்லாம் போட்டு இடிக்கணும், மிளகு இடிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு இமாம் தஸ்தா, மார்ட்டர் அண்ட் பெஸ்டல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இது வந்து 2 சைஸில் இருக்குது, 4 இன்ச்சு 4.5 இன்ச்சு, ஒரு ஃபென்டாஸ்டிக் மார்ட்டர் அண்ட் பெஸ்டல் பித்தளையில் உங்களுக்காக லான்ச் பண்ணியிருக்கோம். பிபி டே ஸ்டேபிளில் நியூ ஆட் ஆகிருக்க இந்த 3 ப்ராடக்ட்ஸ் உங்களுக்காக இட்ஸ் அவைலபிள். ப்ரீ புக்கிங்ஸ் ஆர் ஓப்பன், புக் பண்ணுங்கள், சமைங்க, ஜமாயங்க. ஹலோ, வெல்கம் டு வெங்கடேஷ் பட்ஸ் இதயம் தர சமையல், பிரசன்டட் பை இதயம் ஆயில். பிரீத்தி, பாரிஸ் சுகர், பாரிஸ் அவுட் சைட், நம்பிக்கை இன்சைட். எக்ஸலன்ட் ஸ்வீட் டிஷ் ஒன்று பண்ண போகிறேங்க. என்னுடைய கேட்டரிங் காலேஜில் நிறைய பேர் வந்து என் கூட படித்தவங்க வந்து இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்க, எனக்கு நிறைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து நான் வெஜிடேரியன் சொல்லிட்டு எனக்காக தனியாக வந்து அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க வந்து லாட் ஆஃப் டைம்ஸ் அவங்க வந்து குக் பண்ணி எனக்காக செப்பரேட் பாத்திரத்தில் அவங்க எந்த அளவுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னால், நான் வந்து 5-star ஹோட்டலில் வந்து காமனாக எல்லா நான் 5-star ஹோட்டல்லாம் சாப்பிட்றேன். ஸோ அங்கே வந்து எல்லா 5-star ஹோட்டலையும் வந்து பாத்திரம்லாம் செப்பரேட்டாக இருக்காது, வெஜ்ஜு குக் பண்ணுறதுலாம் நான்வெஜ் குக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, பாத்திரம் மிக்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, நல்லா வாஷ் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் இருக்கும். பட் பாத்திரம் வந்து செப்பரேட்டாக வெஜிடேரியன் பாத்திரம் வச்சுருக்கிற கிச்சன்ஸ்லாம் ரொம்ப கம்மி. இவங்க எனக்காக செப்பரேட் பாத்திரம் வச்சு எனக்காக குக் பண்ணுவாங்க, அவங்க வீட்டில் அவங்க அம்மா கிட்ட சொல்லி எனக்காக செப்பரேட்டாக குக் பண்ணுவாங்க ரம்ஜான் டைமில். அதுக்கப்புறமா அவங்க வீட்டில் கல்யாணம் நிக்காலாம் நடக்கும்போது தே மேக் ஷுர் தட் எனக்காக வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லி இந்த ஸ்வீட்டை பண்ணுவாங்க. ஷீர்கூர்மா சொல்லிட்டு இந்த இந்த டெசர்ட் வந்து ஒரு கண்டென்ஸ் மில்க் வச்சு சேமியா வச்சு செய்யக்கூடிய ஒரு பாயசம். பட் அதில் வந்து அவங்க போட்டிருக்கிற அந்த நட்ஸ், அந்த ரோஸ் பேட்டர்ன்ஸுடைய ஃப்ளேவர், எவ்வளோ தேவையோ மிதமாக போட்டிருக்கிற அந்த நெய், கோல்டன் ப்ரௌனில் ரோஸ்ட்டாக இருக்கிற அந்த சேமியா, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பார்ட்டும் வந்து அவ்வளோ இன்ட்ரிகேட்டாக ரசித்து ருசித்து செஞ்சுருப்பாங்க. ஸோ அந்த ஷீர்கூர்மா வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட், மோஸ்ட் ஃபேவரட் டெசர்ட்ஸ். என்னோடய எல்லா இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இந்த ரெசிபியை வந்து அவங்கக்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். ஸோ ஐம் கோயிங் டு ரீக்ரியேட் இட் ஃபார் யூ, ஒரு ஃபென்டாஸ்டிக் ஸ்வீட் உங்களுக்காக நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இங்கே வந்து நான் இங்கே பிளெயின் சேமியா வச்சுருக்கேன், உங்ககிட்ட ரோஸ்டட் சேமியா கிடச்சிதுன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணலாம். இப்போ நான் பண்ணுற ஸ்டெப்பை, நான் இங்கே இந்த சேமியா வந்து ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் நெய், இங்கே நான் வந்து 150 கிராம் சேமியா வச்சுருக்கேன். இந்த ரெடிமேட் சேமியா, இந்த சேமியாவை இந்த நெய்யில் அந்த கீ சூடான பிறகு அதில் போட்டு இது மாதிரி நல்லா பொறுமையாக ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணணும். நெய்யில் இது எல்லா பக்கமும் பட்டு இது ரோஸ்ட் ஆகணும். ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா கிண்டுங்க, ஏன்னா அங்கங்கே கலர் மாறிடும், அப்புறமா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் கலர் மாறாமல் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணுமே தவிர ஜாஸ்தி ஆகிடக்கூடாது. இந்த பாருங்கள், நான் வந்து இது வந்து நல்லா சூடாகிடுச்சு, கடாயை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணி அந்த கடாயில் இருக்கிற சூட்லேயே வந்து நான் ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், அதுலேயே வந்து இது வந்து இப்போது நல்லா ப்ரௌன் ஆகிட்டுருக்கு. ஓகே, பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக ரோஸ்டான இந்த சேமியாவை நெய்யிலேருந்து வடித்து இதே போலில் போட்டு வைங்க. எடுத்து வச்சுட்டு அடுப்பை திருப்ப பற்ற வைங்க. இங்கே ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன், இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிங்க, இது மாதிரி ரொம்ப சின்னதாக வேண்டாம், இது மாதிரி பைட் சைஸில் வாயில் கிடைக்கிற மாதிரி இது மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக சாப் பண்ணி வச்சிங்க. இந்த ஸ்டேஜில் திராட்சை ஒரு கை, திராட்சை நல்லா புரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம், முந்திரி பருப்பு, பிஸ்தா,
சாரப்பருப்புன்னு சொல்லுவாங்க, சாரோலி. ஸோ அந்த சாரப்பருப்பு 50 கிராம். இந்த எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் சேர்ந்து ஒரு 150 கிராம் வச்சுப்போமே. இதையும் நல்லா பொன் முருவலாக ரோஸ்ட் பண்ணணுங்க. பொறுமையாக, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஈவனாக எல்லா ட்ரை ஃப்ரூட்டும் நல்லா ட்ரையாக கிறிஸ்பியாக ரோஸ்ட் ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். எல்லா ட்ரை ஃப்ரூட்டும் பியூட்டிஃபுல்லாக ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதையும் நெய்யிலேருந்து ரிமூவ் பண்ணி போலில் போட்டு வச்சுருங்க. ஓகே, ஃப்ரை பண்ணி இது மாதிரி சைடில் வச்சுருங்க. கடாயை வச்சு அடுப்பை பற்ற வச்சு இங்கே ரெகுலர் மில்க் ஒரு 1 லிட்டர். 1 லிட்டர் ரெகுலர் பாலுங்க. நீங்கள் வீட்டில் ரெகுலராக காஃபி டீக்கு யூஸ் பண்ணுற அதே பால் தான். எருமைப்பால் கிடச்சிதுன்னா சூப்பர், அதில் ஃபேட் கண்டென்ட் ஜாஸ்தி, நல்ல திக்னஸ் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெகுலர் பேக்கெட் பாலில் கூட பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த மில்க்கு நல்லா பாயில் ஆகணும். ஆல்மோஸ்ட் பாயில் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இங்கே நம்ம நெய்யில் வறுத்து வச்ச அந்த சேமியாவை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி இந்த பால்லேயே அந்த சேமியா வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிற அளவுக்கு குக் பண்ண போகிறோம். அண்ட் இது அப்படியே திக்கன் ஆகணும். ஒரு கொதி வந்தவுடனே ஸ்லோ பண்ணிடலாம். ஸ்லோ பண்ண பிறகு அந்த ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து ஒரு 5 to 7 minutes அதை நல்லா குக் ஆகணும். கொதி வந்துருச்சு, கேஸை ஸ்லோ பண்ணிடலாம். ஸ்லோ பண்ணி அந்த சேமியா அதில் நல்லா குக் ஆகட்டும். இந்த சேமியா குக்கா கிட்டத்தட்ட ஒரு பாதி குக் ஆன உடனே இங்கே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அதை இதில் ஆட் பண்ணுறோம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ், இந்த சேமியா, இந்த பாலில் நல்லா சுண்ட காய்ச்சணும். இந்த குக்கிங் ப்ராசஸில் இந்த சேமியா வந்து அந்த கிறிஸ்பி சேமியா பியூட்டிஃபுல்லாக சாஃப்டாக குக் ஆகும். நல்லா குக் ஆகிற இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு 150 கிராம் சேமியா போட்டோங்க. அதில் ஒரு 100 கிராம் சர்க்கரை. நான் இங்கே பாரி ரிஃபைன் சுகர் யூஸ் பண்ணுறேன். 100 கிராம்ஸ் சுகர். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள், கண்டென்ஸ்டு மில்க், இது ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க்கு டின்னில் கிடைக்கும், அது கரெக்டாக ஒரு 100 ml 100 ml. இது திக்கனிங்க்கும் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸுக்கும். 150 கிராம் சர்க்கரை போட்டோம், 100 ml இந்த கண்டென்ஸ்டு மில்க் போட்டு இவனுங்களை எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த கண்டென்ஸ் மில்க் அப்படியே திக்காக்கி கொதி கொதின்னு கொதிக்கும். ஆல்மோஸ்ட் ரெடி. இன்னும் 2 நிமிஷம் அது கொதிக்க வச்சா திக்காயிடும். அதுக்கப்புறம் சூடு ஆரம்பிப்போது நல்லா திக்காக ஒரு புட்டிங் மாதிரி வரும். வெரி ரிச், வெரி சிம்பிள். இது ஷீர்குர்மா இல்லாத கல்யாணமே இருக்காது. ஒரு முஸ்லீம் கல்யாணம்னு எடுத்தோம்னா எப்படி மட்டன் பிரியாணி ஃபேமஸோ அதே மாதிரி இந்த ஷீர்குர்மா. இப்போ நிறைய பேர் பிரெட் அல்வா அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இது வந்து ட்ரெடிஷ்னலி ஷீர் குர்மா இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எக்ஸாட்டிக் டெசர்ட்ஸ். சேமியா அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள் அப்படியே க்ரீமியாக, அப்படியே திக்காக இருக்குது. ஃபென்டாஸ்டிக் கலர்ஸ். அந்த பால் வந்து சுண்ட காய்ச்சி அந்த லைட் ப்ரௌன் கலரானது. அந்த ஃப்ரைடு ட்ரை ஃப்ரூட்ஸ் அதோடைய கலர் விட்டுருக்கு. நம்ம கோல்டன் ப்ரௌனாக ரோஸ்ட் பண்ண சேமியா வந்து பாருங்கள் அப்படியே பியூட்டிஃபுல்லாக குக் ஆகி இட் இஸ் ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் ஆன் டாப். வெல் குக்ட் சேமியா. கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ரோஸ் பெட்டல், ரோஜா இதழ்கள் இங்கே இருக்குது, காஞ்சது. இது இவ்வளோ, ஒரு 5 to 10 கிராம் போட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க.
இவனை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. மூடுறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு 2 ஸ்பூன் நெய் இதில் போட்டுட்டு இதை மூடிடுங்க. ஒரு 10 நிமிஷம் இவங்க அப்படியே ரெஸ்ட் ஆகட்டும். 10 நிமிஷத்துக்கு கழித்து அப்படியே அதெல்லாம் அந்த ரோஸ் பெட்டல்ஸ், அந்த கீ, அந்த மில்க், அதுக்கப்புறமா அந்த கண்டென்ஸ் மில்க், அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட் சேமி, அதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி ஒரு ஃபென்டாஸ்டிக் அரோமா வரும். முழு வீடு மணக்கும், ஒரு ரிச் அரோமா வீடு ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஃபென்டாஸ்டிக் சீர்குருமா ஃப்ரம் த கிச்சன்ஸ் ஆஃப் இதயம் தொட சமையல் உங்களுக்காக செஞ்சு பாருங்கள். யூ வில் லவ் இட். ரொம்ப ஹெல்தி பிகாஸ் ஆஃப் த ட்ரை ஃப்ரூட் கண்டென்ட், நெய், அதெல்லாம். வயசானவங்க 45-50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு போலில் ஒரு 75 ml எப்பயாவது ஒரு வாட்டி சாப்பிடுங்க. சின்ன வயசில் இருக்கிறவங்க நல்லா ஒரு 200 ml ஒரு போலில் போட்டு, திருப்பியும் சொல்கிறேன், தனியாக போய் உட்காந்து நிம்மதியாக சாப்பிடுங்க. ஆஹா, விட்றா 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 விட்றா. ஈத் முபாரக். ஆஹா, ஒரு ஃபென்டாஸ்டிக் சீர்குருமா உங்களுக்காக இதயம் தொட சமையலை சாப்பிடுங்க. ஜாமாயிங்க.